இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா செர்விகல் ஸ்பாண்டைலோசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் சர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்றது வந்து வெரி காமன் ஏஜ் ரிலேட்டட் கண்டிஷன் இந்த கண்டிஷனில் வந்து செர்விகல் ஸ்பைனில் இருக்க இன்டர் டிஸ்க்கு வந்து டீஜெனரேஷன் ஆயிரும் இந்த கண்டிஷனை வந்து செர்விகல் ஆஸ்டியோ ஆத்திரைட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைனா நெக் ஆத்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க சர்விகல் ஸ்பைனில் வந்து மொத்தம் செவன் வெட்டிப்ரல் போன்ஸ் இருக்குது இதில் வந்து சி ஃபைவ் டூ சி செவனில் இருக்க வெட்டிபிரல் போனில் தான் அதிகமாக சர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இன்டர்வெட்டிபுலர் டிஸ்க்கை பற்றி பார்த்துருவோம் இன்டர்வெடிபுலர் டிஸ்கில் வந்து மொத்தம் மூணு ஸ்ட்ரக்சர் இருக்கு ஒன்று வந்து நியூக்ளியஸ் பல்போசம் இன்னொன்று வந்து ஆனலஸ் ஃபைப்ரோசம் இன்னொன்று வந்து என் பிளேட்ஸ் நியூக்ளியஸ் பல்போசம்ன்றது வந்து லைக் ஸ்ட்ரக்சர் இது வந்து ப்ரோட்டோ அண்ட் டைப் டூ கோலஜன்ஸால் ஆனது இதில் வந்து சிக்ஸ்டி எயிட் டு எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் இருக்குது ஆனலஸ் ஃபைப்ரோசஸ் வந்து ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் இது வந்து கான்சன்ட்ரேட் கோலஜன் ஃபைபர்ஸால் ஆனது இதோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா ரெண்டு வெட்டிபிள் போனுக்கு இடையில் வந்து குஷன் மாதிரி ஆக்ட் பண்ணுது அதே மாதிரி வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது இப்போ காசஸ் பற்றி பார்த்துருவோம் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து இன்டர்வெட்டிபுளட் டிஸ்கில் வந்து டீஹைட்ரேஷன் நடக்கும் டீஹைட்ரேஷன் நடக்கிறதுனால வந்து இன்டர்வெட்டிபிளட் டிஸ்க்கு வந்து டீஜெனரேஷன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது டீஹைட்ரேஷனால் வந்து இன்டர்வெட்டிபிளர் டிஸ்கோட ஸ்பேஸ் வந்து கம்மியாகும் ஸோ இதனால் வந்து டிஸ்க்கு வந்து தன்னோட இருந்து ஹெர்னேஷன் ஆகி வந்து ஸ்பைனல் கார்டையும் நர் ரூட்டியும் வந்து கம்ப்ரெஸ் பண்ணும் டிஸ்க்கு டீஜெனரேஷனால் வந்து அந்த இடத்துல வந்து நியூ போன் வந்து ஃபார்ம் ஆகும் இது வந்து ஸ்பைனல் கார்டையும் நர் ரூட்டியும் வந்து கம்ப்ரஸ் பண்ணும் இப்போ சர்விகல் ஸ்பான்டிட்டிஸ்க்கான ரிஸ்க் ஃபேக்டர் பற்றி பார்த்துருவோம் சர்விகல் ஸ்பாண்டிலட்டிஸ் வந்து வயசானவங்களுக்கு தான் அதிகமாக வரும் நெக்கை வந்து யார் அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்களோ வந்து அவங்களுக்கு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ப்ரீவியஸாக ஏதாவது நெக்கில் இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்புறமேட்டு வந்து ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு வரும் வயசாகிறதுனாலையும் வந்து சர்விகல் ஸ்பைன் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால வந்து இன்டோவேட்டி பிளட் டிஸ்க் வந்து டீஜெனரேஷன் ஆயிடும் இதனால் வந்து டிஸ்க்கு ஸ்பேஸ் கம்மியாகி வந்து நியூ போன் வந்து ஃபார்ம் ஆகும் ஃபார்ம் ஆன நியூ போன் வந்து ஸ்பைனல் கார்டோ நர்வ் ரூட்டையும் வந்து கம்ப்ரெஸ் பண்ணும் இப்போ வந்து சிம்டம்ஸ் பற்றி பார்த்துருவோம் பேஷண்ட் வந்து நெக் பெயின் இருக்கும் மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் மசில்ஸ் பேசம் இருக்கும் அப்புறமேட்டு வந்து அப்பர் லிம்ல வந்து ரேடியேட்டிங் பெயின் இருக்கும் பேஷண்ட் வந்து அப்பர் லிம்ல வந்து டிங்லிங் அண்ட் நம்ன சென்சேஷன் இருக்கும் எக்ஸ்ரேல பார்க்கும்போது வந்து இன்டர்வெட்டிபிரல் டிஸ்கோட ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும் நியூ போன் ஃபார்மேஷன் இருக்கும் இன்டர்வெட்டிப்ரல் ஃபோராமன் வந்து நேரோவாக இருக்கும் சிடி ஸ்கேன் அண்ட் எம்ஆர்ஐ யூஸ் பண்ணி வந்து சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி நியூ போன் ஃபார்மேஷனை செக் பண்ணலாம் இப்போ ட்ரீட்மெண்ட் பற்றி பார்த்துருவோம் பேஷண்ட்டை வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லணும் ஹார்ட் பேக் அண்ட் கோல்ட் பேக் யூஸ் பண்ண சொல்லலாம் சர்விகல் காலர் யூஸ் பண்ண சொல்லலாம் நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டி ட்ரக்ஸ் கொடுப்பாங்க ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க ஃபிசியோ மோடாலிட்டியை பொறுத்த வரைக்கும் டென்ஸ் கொடுக்கலாம் ஐஎஃப்டி கொடுக்கலாம் வேக்ஸ் பாத் கொடுக்கலாம் முக்கியமாக ட்ராக்ஸ் அண்ட் டேபிள் யூஸ் பண்ணலாம் நெக்குக்கு வந்து ஸ்டெபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி எக்ஸசைஸ் ஸ்டீச் பண்ணலாம் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ் ஸ்டீச் பண்ணலாம் அதுக்கப்புறமேட்டு வந்து ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் ஸ்டீச் பண்ணலாம் மசிலோட ஸ்டிஃப்னஸ் அண்ட் டைட்னஸை கம்மி பண்ணுறதுக்கு வந்து மசில் எனர்ஜி டெக்னிக் யூஸ் பண்ணலாம் மயோஃபேஷியல் ரிலீஸ் பண்ணலாம் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளாக் அண்ட் ஒயிட் ஜிகே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்